விஜய் ஆண்டனி மீ மிக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்த அவர் திடீர்னு ஹீரோவாக கம்மிட்டானார் அப்போவே நிறைய பேர் சொன்னாங்க எதுக்குப்பா அவருக்கு வேண்டாத வேலை இவரெல்லாம் ஹீரோ அடித்தா யாருப்பா வருவாங்க அப்படின்னு ஆனா, அந்த ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் ஏகத்துக்கும் மூட்டை கட்டி போட்டு நான் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறம் சலீம் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை நடித்து அந்த படத்தையும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகினார் இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அளவுல அளவில் சிகரம் வச்சது போல் சசி இயக்கத்தில் அவர் நடித்த பிச்சைக்காரன் படம் மிகப்பெரிய பம்பர் பம்பர்கிட்டாச்சுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த படம் நாற்பது கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் வசூலையும் ஆந்திராவில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூலையும் பெற்றுச்சு அப்படிங்கிறாங்க ஸோ இதன் விளைவாகவே பிச்சைக்காரன் இரண்டாம் பாகத்தை விஜய் ஆண்டனி அவர்களே கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியும் உள்ளார் ஸோ அந்த படம் இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட இந்த வாரம் மீன்ஸ் போன வாரம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பன் இருந்துச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தெலுங்குலேயும் கூட ஆனால் முதல் நாள் முதல் காட்சி பார்த்தவங்க எல்லாருமே மண்டையை பிரிச்சுக்கிட்டாங்க படம் எங்களுக்கு பிடிக்கல சுமாராக தான் இருந்துச்சு ரொம்பவே ஏமாந்துட்டோம் அப்படி இப்படின்னு பத்திரிக்கை விமர்சனங்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது தேராது விஜயாண்டனவர்கள் சொதப்பிட்டாரு அப்படி இப்படின்னு கலவையான விமர்சனங்கள் ஆனாலும் கூட விஜயாண்டனவர்கள் மனம் தளரவே இல்லை நாட்கள் அதிகமாக அதிகமாக மக்கள் ஒரு தடவை வச்சு இந்த படத்தை பார்த்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணது போல தொடர்ந்து திரையரங்கிற்கு வந்து படையெடுத்த வந்தம் படையெடுத்த வண்ணம் வந்தாங்க ஸோ இதன் விளைவாக பிச்சைக்காரன் இரண்டாம் பாகத்துக்கான வசூல் அதிகமாகிட்டே போச்சு ஸோ விஜயாண்டர்கள் ரொம்பவே ஆச்சரியமடைந்து இந்த படம் எவ்வளோ தூரம் தான் போகுது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாரு இப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகி பத்து நாட்களாவது பத்து நாட்களில் பாருங்கள் இந்த படத்தோட ஒட்டு மொத்த வசூல் முப்பது புள்ளி எட்டு கோடி அப்படிங்கிறாங்க நிச்சயமாக இது வந்து சாதாரண வசூல் கிடையாது ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் வந்த படத்துக்கு இந்த அளவுக்கு மக்கள் ஓப்பனிங் கொடுத்து இந்த படத்தை கொண்டாடுறாங்கன்னா கண்டிப்பாக விஜயாண்டனி அவர்கள் அடுத்த லெவல் ஹீரோவாக ஆயிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த பிச்சைக்காரன் டூ படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா பார்த்து தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கவன் பாஸில் சொல்லுங்கள்